ராஜஸ்தானில் நடைபெற்ற தேசிய அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் கோவையைச் சேர்ந்த யோகா வீராங்கனை தங்கப் பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளார். கோவை தனியார் கல்லூரியில் இளங்கலை பயின்று வரும் மாணவியான வைஷ்ணவி தேசிய சர்வதேச அளவில் என பல்வேறு யோகா போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை வென்றுள்ளார். இந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் மூன்றாவது சீனியர் தேசிய யோகா சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த 19ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அணியின் சார்பாக கலந்து கொண்ட வைஷ்ணவி 2 தங்கப்பதக்கம் உட்பட 3 பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளார். இந்தியாவிலிருந்து சுமார் 28 மாநிலங்களைச் சேர்ந்த யோகா வீரர் வீராங்கனைகள் ஜோத்பூர் இறுதிப் போட்டியில் கலந்து கொண்ட நிலையில் அவர் பதக்கங்களை வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். இந்த நிலையில் ஜோத்பூரிலிருந்து கோவை விமான நிலையம் வந்த வைஷ்ணவிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இளம் வயதிலேயே யோகாவில் பல சாதனை குவித்து வரும் வைஷ்ணவிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. விஸ்காம் படிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நடந்த 3rd சீனியர் நேஷனல் யோகாஸ்னா சாம்பியன்ஷிப்பில் 2 கோல்டு அப்புறம் 1 சில்வர் வந்து வின் பண்ணியிருக்கேன். 2 கோல்டு பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்டிக் சிங்கிளில் 1 கோல்டு, அப்புறம் ரிதமிக் பேர் அதில் 1 கோல்டு, அப்புறம் ஆர்டிஸ்டிக் குரூப் தமிழ்நாடு டீம் மொத்தமாக 5 பேரும் செஞ்சு அதில் வந்து சில்வர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். மொத்தமாக வந்து 28 ஸ்டேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 250க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இது ஃபைனல் காம்படிஷன், செமிஃபைனல் குவார்டர் ஃபினாலே வந்து முன்னாடியே வந்து முடிஞ்சு இப்போ ஃபைனலாக வந்து 10 பேர் இதுலேருந்து செமிஃபைனல்லேருந்து செலக்ட் ஆகி ஃபைனலுக்கு போய் அதில் வந்து நான் வின் பண்ணியிருக்கேன்.